நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்திங்க அப்படின்னா ராகி போட்டு தேங்காய் பிஸ்கட் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். தேவையானது, நான் டால்டாவை சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேழ்வரகு, சர்க்கரை அரைச்சி வச்சுருக்கிறது, பொடி சர்க்கரை, மைதா, தேங்காய். நான் பார்த்தீங்கன்னா இந்த கப்பளவு தான் எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு முதல்ல பார்ப்போம். இந்த பவுலில் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க டால்டாவை சேர்த்துருவோம். இது கூட சர்க்கரையை போட்டுருங்க, பவுடர் சர்க்கரையை. நம்ம பவுடர் சர்க்கரை போட்டுட்டோம். இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுவோம். பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரையும் டால்டாவும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூட மைதா போடுவோம். மைதா மிக்ஸ் பண்ணிடுவோம். மைதா மாவு பிசைஞ்சாச்சு. இது கூட ராகி மாவு போட்டுக்குவோம். ராகி மாவு போட்டாச்சு, பிசைஞ்சிருவோம். பிசைஞ்சாச்சு. கூட தேங்காய் போட்டுக்குவோம். தேங்காய் போட்டு பிசைஞ்சிருவோம். பார்த்தீங்கன்னா பிசைஞ்சாச்சு. கடைசியாக தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பால் ஊற்றிக்குவோம். பிசைஞ்சிருவோம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ மாவுவை இது போல் சின்ன கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம என்ன பண்ணலாம், மாவை இதில் வச்சு தேவையான அளவு வரையும் வச்சுட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. திருப்பி வச்சு தட்டினோம் அப்படின்னா இது போல் ஷேப் வந்துடும். இதை நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்குவோம். கடைசியாக பிஸ்கட் மேலே தேங்காய் துருவி போட்டாச்சு. இதை அவனில் வச்சுருவோம். அவனில் வச்சுருவோம். அவனில் வச்சாச்சு. டைமிங் செட் பண்ணுவோம். 190 ஒரு 30 நிமிஷம் வச்சு விட்ருவோம். முடிஞ்ச உடனே பிஸ்கெட் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பிஸ்கெட் நல்லா பேக் ஆகிருக்கு. பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும் டைமிங் முடிய போகுது. ராகி தேங்காய் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. டைமர் முடிஞ்சிச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வந்துச்சு தேங்காய் பிஸ்கெட் ரெடி. வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள்.